ஹலோ கைஸ் வெல்கம் டு சாய் சாண்டோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான டிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என் மம்மி செஞ்ச மந்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்தக்காளி கீரை கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் ஒன்று, காய்ந்த மிளகாய், சீரகம் ஒரு ஸ்பூன், நறுக்கின பூண்டு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பையும் வேக வச்சு வச்சுக்கோங்க. கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கீரையை வடிகட்டி இது மாதிரி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. முழு இலையாக இருந்தால் கூட்டில் நல்லா இருக்காது, அதனால் இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. முதல்ல சீரகம் போட்டுக்கலாம். அடுத்தது நறுக்கின பூண்டு. நறுக்கின வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் கீரையை சேர்த்துருங்க. கீரையை நல்லா கிளறி கொடுத்து வதக்குங்க. கீரை முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை நீங்கள் நைஸாக கொஞ்சம் மத்தால் நசுக்கிட்டு இப்படி நீங்கள் கலந்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், சால்ட் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா வெந்து திக்காக வரணும். அது வரையும் ஸ்டவ் ஆனில் தான் இருக்கணும். இப்போ நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு வெசலில் மாற்றிக்கலாம். இப்போது சுவையான மந்தக்காளி கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.